ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணமம் ஸ்ரீ நவக்கரக தேவதாபியா நமோ நமக. இமிகுந்த மினாலபம் தைத்தியானம்பரம் குரும் சர்வசாஸ்திர பிரவுத்தாரம் பார்க்கவும் பரமமேகம். சுக்கர பகவானை பற்றி, சுக்கர பகவான் அதாவது வந்து மாசி மாதம் 12ஆம் தேதி தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனுடைய பலன் 12 ராசிகளுக்கும் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி. மேஷராசி அன்பர்களே, அதாவது வந்து சுக்கர பகவான் 10ல் வருவதனால் என்ன பலன்? கொஞ்சம் சாப்பாடு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பாடு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மனக்கஷ்டம், தூக்கம், வெளிநாடு வேலை ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டு போகிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்திலையெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து கையெழுத்து போடணும். ஒப்பந்தத்திலையெல்லாம் 1 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த பலன். கொஞ்சம் பொருட்சேதம், கெட்ட சகனம், மன சந்தோஷம் இல்லாமை இதெல்லாம் ஏற்படும். சின்ன சின்ன சண்டை, மானம் கௌரவம் அந்தஸ்து முதலியவை கொஞ்சம் அவமானம் வந்து சரியாகும், அவப்பெயர் உண்டாகும். ஒதுங்கியிருந்தால் கூட பிறர் வம்பு கிழிப்பாங்க. நண்பர்களுடைய அமைப்பில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டம் வரும். தாம்பத்திய சுகம் குறையும். சமூகத்தில் கொஞ்சம் கெட்ட பெயர் ஏற்படும். முன்னாடியெல்லாம் போக வேண்டாம். வலு சண்டைகளில் ஈடுபடுத்தப்பட்டு கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் மேஷராசிக்காரர்கள் சுக்கர பகவானை வழிபட்டு வந்தீங்களானால் நவகிரகத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வசதி இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை திசை நடத்துகிறவங்களுக்கு சந்திர ராசிக்கு மட்டும்தான் இந்த பலன். ரிஷபராசிக்காரருக்கு வேணா 2ல் ராகு 8ல் வந்து சனிக்கேது இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல யோகத்தை பண்ணும். ஆடை ஆபரண வகை, போகப்பொருள், பொழுதுபோக்கு உபகரணங்கள் யாவும் கிடைக்கும். விரும்பிய பொருள் எல்லாம் கிடைக்கும். சுகமும் ஆரோக்கியமும் பெருகும். நிறைய தனம் பெருகும். அன்னதானம் செய்வர். பல புண்ணிய காரியங்களுக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. முகேஷ் தலைவருக்கு நண்பராய் அமைந்திருப்பார். அதனால் அவருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாக்கு நாணயம் பெருகும். பக்தி ஏற்படும். குணமுள்ளவராக இருப்பார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. திருமண ஒப்பந்தங்கள் நடைபெறும். கல்வியும் புகழும் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். வெளிநாட்டிலே காதல் திருமணம் பல வகை ஆதாயம் என்னும் இவை ஏற்படும். எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்தில் திசாபுத்தி அனுசரித்து சொல்லணும். இருந்தாலும் 10ஆம் இடத்துல அதாவது 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்தால் நல்ல ஒரு அமைப்பு. அதனால் வந்து 9ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, மிதுன ராசிக்கு வந்து 8ஆம் இடத்திலே சுக்கிரன் வருகிறார். அவர் என்ன செய்வார்? எல்லா வசதி இன்பம் வரும். உயர்ந்த செல்வ நிலை அடைவர். நோய் கண்டம் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் புத்துளியும் தெம்பும் பெறுவர். இவர் சுகபுருஷன் ஆகுவார். ஆனால் தாய்க்கு வந்து தொந்தரவு வரும். தம் இஷ்டம் போல் இதமாக பணிவிடை செய்யும் கணவனோ மனைவியோ உடையவர் ஆகிறார். நிறைந்த சம்பத்து அதாவது செல்வம் குவியும். பல வீடுகள் ஏற்படுகின்றன. பணக்கார மனைவியும் அடைய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதான் கல்யாணம் ஆகாது இருந்தவங்க. இவர் மனத்துக்கு பிடித்தபடி எல்லாமே நடக்கும். அன்புள்ள நண்பர்கள், உறவினர்கள் அமைகின்றனர். நல்ல வசதியுள்ள வீடும் கிடைக்கும். சுகமும் கிடைக்கும். துக்கமும் துன்பம் ஒழியும். நீங்கள் இந்த 1 மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். மதிப்பு மரியாதையும் பெருகும். சுக்கர பகவான் 8ல் சஞ்சரிக்கும் பொழுது சந்திர ராசிக்கு சுப பலனை நடைபெறும். சரி, கடகராசிக்காரருக்கு சோர்வு சோம்பல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மனசு வந்து குழப்பம் வரும். தண்ணியில் வந்து கண்டம் வரும். சிலருக்கு மனைவியினால் பிரச்சனை வரும், சிலருக்கு கணவனால் பிரச்சனை வரும். நண்பர்கள் உறவினர்கள் வந்து நம்ப மாட்டாங்க இந்த நேரத்துக்கு, இந்த 1 மாதத்துக்கு மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுனால கலகத்தால் வாழ்க்கையில் நிம்மதிக்கிடும் ஆண்களாக இருந்தால், இல்லை அப்படின்னு பெண்ணுக்கு வந்து ஆண்களால் வந்து பிரச்சனை வரும். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். ஆனால் அங்கேயும் ஒரு பெண்ணால் ஆபத்து ஏற்படும். வழக்குகளில் ஜெயம் உண்டாகும். ரகசிய நோயில் பீடிப்பால் அவஸ்தைப்படுவர்.
இவை சில சமயம் உயிருக்கே ஆபத்தாய் முடியும். கண்டபடியாலே மலச்சல் ஏற்படும். அதிகதாகும் பெண்கள் மூலம் பயம் கெட்ட எண்ணம் உண்டாகும். ஏழாம் இடத்துல வந்து கொஞ்சம் அசுப பலன் தருவார். அதுக்காக வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து நீங்கள் வந்து இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. சிம்மராசிக்காரருக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் வர்றார், வயிற்று வலி வரும், கொஞ்சம் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வந்து நீங்கும், பங்காளிகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும் சிம்மராசிக்காரருக்கு. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். எல்லாவற்றிலும் அச்சம் பயமும் இருக்கும். கெட்டவர் நட்பினால் கெடுதியும் துன்பம் பொருளழிவும் ஏற்படும். தவறான நடத்தினால் நோயும் அவமானமும் ஏற்படும். இவரின் பதவி அந்தஸ்துகள் குறையும். மரியாதையும் கௌரவம் கெட்டுப்போகும். கொஞ்சம் நோய் நொடி உண்டாகும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் கூட வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகவே நீங்கள் இந்த வந்து 30 நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் உங்கள் யுக்தியை கையாண்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறக்கே பயன்படுத்திங்க சிம்மராசிக்காரர்களே. அதே மாதிரி வந்து கன்னிராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருந்தால் கன்னிராசிக்குரிய சம்சாரம், அதாவது வந்து பிரெக்னண்டாக இருந்தால் நல்ல குழந்தை பிறக்கும். சொற்பொழிவு திறன் அதிகமாகும். அதனால் ஆதாயம் மேலிடும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு வேண்டியவராகி அவர் நிறைய பயன்பெறுவர். புத்திமானாவார். அமைச்சர் சேனாதிபதி போன்ற பதவிகள் கூட தேடி வரலாம். இவர் மனைவி வயதானவளாக இருந்தாலும் அழகு குன்றாதவளாக இருப்பாள். இந்த நேரத்துக்கு தன் மனைவி முன் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வர். பெரியோர் குரு ஜனங்கள் உதவிகள் ஏற்படும். தனவிருத்தியும் உண்டாகும். எப்பொழுதும் இவருடன் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர் பகைவர்கள் மனம் உணர்ந்து வந்து சேருவாங்க. வாகனம் சொத்துக்கள் இவரை சேரும். கால்நடைகள் பசுபால் பாக்கியம் ஆகியவை ஏற்படும். வேலையாளர் பணியாளர் அமைவர். சொத்து சுகம் சேரும். பேரும் புகழும் ஓங்கும். சுக்கர பகவான் இப்படி அஞ்சில் வரும்போது சுப பலனை தருகிறார். சரி துளாராசிக்காரர்களே, இப்போ 4ஆம் இடத்துல வந்து சுக்கர பகவான் வருகிறார். 4ஆம் இடத்தில் வர்றதுனால வசதியின் தனித்தன்மையாக அருமையாக அமையும். படிப்பில் தேர்ச்சி வெற்றி. உடல் அழகாக இருக்கும். முகத்தில் அறிவுச்சுடர் ஒளி வீசும். உத்தம குணங்கள் அதிகமாகும். தர்ம சிந்தனை மேலிடும். நண்பர்கள் உதவுவார்கள். சகோதர உறவு ஏற்படும். சுக சௌக்கியம் பெருகும். பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணமும் ஏற்படும். நண்பர்கள் மூலம் வாழ்க்கையில் புதிய வசதிகள் கிடைக்கும். இந்திரன் ருத்ரன் போன்று வாழ்க்கை தரம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். உயர் அதிகாரம் உள்ள பதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் கூட்டுறவால் வாழ்க்கை வளம் பெறும். புதிய ஆடை அணிகளில் சேரும். புதிய பதவி அந்தஸ்துகள் ஏற்படும். அழகிய ஆண் சந்ததி பிறக்கக்கூடும். அதாவது வந்து உங்களுக்கு துளாராசிக்காரர்களே, உங்கள் மனைவி வந்து பிறகனண்டா இருந்தால் மட்டும்தான் இந்த பலன். தனக்கு நெருப்பமானவரோட வந்து உல்லாசமாக வந்து அப்படியே ஜாலியை சுற்றிட்டு இருப்பார். வேண்டாதவர்களே இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. சுக்கர பகவான் நாளில் வந்ததுனால சண்டைக்காரனும் கூட சமாதானமாகி சரியாயிக்குவா. அப்படி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அமைப்பு துளாராசிக்கு இருக்கு. சரி விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கர பகவான் வரும்போது நகையே இல்லை, நகை வந்துருச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணியிருந்தால் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல இது பண்ணுறது, நினைத்தது நினைத்தபடியே நடத்தி முடிப்பவராக இருப்பார். தலைமை பதவி கிடைக்கும். அந்தஸ்து மரியாதை உயரும். இவர் பகைவர்கள் செயலிழந்து போவார்கள். புதிய நண்பர்கள் சிலர் ஏற்படுவார்கள். அவர்களால் நன்மையும் ஏற்படும். நோய்கள் நீங்கும். ஆரோக்கியம் பெறுவோம். பணவரவும் அதிகமாகும். எல்லாவித முன்னேற்றமும் சுகமும் ஏற்படும். மரியாதை புகழ் அந்தஸ்து பதவிகள் ஆகியவை இவரை தேடி வரும். தைரியம் வீரம் ஓங்கும். மூனில் சுக்கரன் நன்மையை செய்வார். சரி தனுசு ராசிக்கு என்ன பண்ணுவார். தனுசு ராசிக்காரன் நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க இந்த அதாவது வந்து இந்த ஒரு மாதம் இருக்கிற முடியக்குள்ள. அப்போ அன்னதானம் பண்ணுவாங்கன்னா எப்படின்னு கேட்டால், அதாவது எல்லாமே அன்னதானம் பண்ணுவோம். திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் வரும். திடீர்னு வந்து ஒரு இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுற அளவுக்கு ஒரு அமைப்பு வரும். வித்தையில் தேர்ச்சி. படிப்பில் வந்து தேர்ச்சி பெறுவாங்க தனுசு ராசிக்காரர். நல்ல வாக்கு வன்மை நல்லாயிருக்கும். அழகை மிகவும் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிப்பார். தனவிருத்தியும் குடும்ப நிம்மதியும் உண்டாகும். போஜன சுகம் பூர்ணமாக கிடைக்கும். கண்கள் புத்தளிப்பெறும். முகப்பொழிவு கவர்ச்சியும் உண்டாகும். செல்வம் கொழிக்கும். தானிய வகைகள் குவியும். அரசு ஆதரவு கிடைக்கும். எல்லா வித போகம் உபயோக தேவை பொருள்களும் நீங்கும். குறைவின்றி வீட்டில் மண்டி கிடைக்கும். நோய் நீங்கும். ஆரோக்கியம் பெருகும். சந்ததி விருத்தியும் ஏற்படும். அரசாங்க விருதுகள் கிடைக்கும். சுக்கர பகவான் 2ஆம் இடத்திலே இருந்தால் சுப பூர்ண சுப பலனே.
சரி, மகர ராசியில் வந்து ஜென்ம ராசிக்கு வர்றார். பொன்பொருள் சேரும், தாம்பத்திய இன்ப சுகம் நிறைவாக கிடைக்கும், உயர் வாகனாதிகள் கிடைக்கும், கல்வியும் சிறப்பும் கணிதத்தில் திறமையும் பெறுவர், ராஜயோகம் ஏற்படும், அதில் விஷயபோகம் அதாவது உலகில் ஐம்புல இன்பங்கள் என்ற பெயரில் உள்ள இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும், கட்டில் மெத்தை ஆடை அலங்கார பொருட்கள் சுகந்த பரிமள வாசனா திரிவங்கள் ஆகிய எல்லாம் ஒரு சேர கிடைக்கும், வேலை வேலைக்கு சுவையான போஜனமும் கிடைக்கும், பால் வளமும் உண்டாகும், நல்ல சந்ததிகள் ஏற்படும், சில சமயம் இவர் தவறான நடத்தி உள்ளவரும் ஆகிறார். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மகராசிக்காரர். புதிதான பெண்ணுருவும் தனவிருத்தியும் ஏற்படும், புதிய பதவியும் உத்தியோக அந்தஸ்தும் கிடைக்கும். மொத்தத்தில் சுக்கிர பகவான் ஜென்மராசியிலே மேலான சுபபகனியை தருகிறார். அதே மாதிரி வந்து 12வது ராசியிலே சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சொல்படுகிறது. தனப்பிராப்தி கிடைக்கும், ஆபரண சேர்க்கை ஏற்படும், பூர்ண சயன சுகம் ஏற்படும், உற்ற நண்பருக்கு பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, மனைவியிடம் அன்பாக இருப்பக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது வந்து இந்த மாதிரி இதில் இருந்தால் மந்திரி போன்ற பதவிகள் கூட கிடைக்கும் இந்த எம்எல்ஏ இவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி இருந்தால் நல்லா யோகமாகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து திசாபத்தியுமே மந்திரி பதவி கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடம் விரயமானதால் சுக்கரன் இங்கு நின்றால் பணம் வந்து வராத பணம் கூட வரும், ஆனால் பெரும்பகுதி கொஞ்சம் நஷ்டம் வந்துடும். எல்லா வகையிலும் சுக பலனையே தர வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, மீன ராசிக்கு கோச்சாரப்படி 11ஆம் இடத்திலே சுக்கர பகவான் வரப்போகிறார். வராத பணமெல்லாம் வரும், எல்லா காரியம் வெற்றியடையும், உயர்ந்த ரக தரமான சுவையில் உணவு வேலை விலைக்கே கிடைக்கும், எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது, அல்லா குறையாத பொன்பொருள்கள் சேரும், மனைவியை மகிழ்ச்சியாக திருப்தியாக வைத்துக் கொள்வர், வீரராக மாறுவார், இசையில் வல்லவராவார், அதனாலும் சம்பாத்தியம் ஏற்படும், ஏதாவது கலத்தேர்ச்சி மூலம் என்று கொள்ளலாம், கல்வியில் பெரியவனாகிறார், பிறரிடம் கருணையும் இரக்கமும், சுக்கிரன் 11 சரராசியாகி நின்றதால் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும், அதனால் ஆதாயம் ஏற்படும், இவருக்கு நிறைய நண்பர்கள் ஏற்படுவார்கள், அவர்களால் நன்மைகள் உண்டாகும், சுகந்த பரிமள திரிவங்கள் சேரும், முழுமையான தாம்பத்திய சுகம் பெறுவர், அன்னபானாதி உணவுப் பொருட்கள் வீட்டில் நிரம்பி வழியும், பொருளாதாரம் பலமுள்ளதாக இருக்கும், பணவரத்தாலே மிகவும் உயரும், ரொக்க சேர்மானம் வங்கியிலே அதிகமாகும். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வருமான வரி பற்றி சிந்திக்கணும். 12ஆம் இடத்துல வந்து சுக்கர பகவான் வர்றதுனால இந்த ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. மீனராசிக்காரருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி 11 வந்து சுக்கரன் வந்ததுன்னா கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மீனராசிக்கள் எல்லா யாராக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. ஆகவே நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.